Hi, hello, welcome to Archana Tamil Channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 19 2019க்கான 12th ஸ்டாண்டர்ட் விலங்கியல் zoology பாடத்திற்கான வினாத்தாள் மற்றும் அதற்கான விடையத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்களை தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு 1 மார்க்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த 15 1 மார்க்கான ஆன்சர் நான் சொல்கிறேன், கவனமாக பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பன்மடி பகுப்பிற்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆவண்ணா ஓர்டி செல்லா. ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈனா, சரி மற்றும் தவறு. மூணாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் காண்பனவற்றில் எது ஸ்டீராய்டு அல்லாத கருத்தடை முறை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சாஹேலி. அப்புறம் வளஞ்சொலி நத்தையிடமிருந்து அண்டத்தையும் இடஞ்சொலி நத்தையிடமிருந்து விந்தையும் பெற்ற F1 தலைமுறையினர் வந்து கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஆனா, வளஞ்சொலி ஓடுடையவர். அதுக்கப்புறம் டிஎன்ஏயின் வேதிய நிலைப்புத்தன்மை ஆர்என்ஏவை விட அதிகமாக இருப்பதற்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆவண்ணா, டிஎன்ஏ இரட்டை இழை கொண்டது. அதுக்கப்புறம் ஊர்வனவற்றின் பொற்காலம் எனப்படுவது ஆப்ஷன் ஆனா, மிசோசோயிக் பெருங்காலம். சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். அதாவது 7வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈனா. அதுக்கப்புறம் 8வது கொஸ்டினுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட செல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா WBC, அதாவது ஆப்ஷன் ஆனா. அதுக்கடுத்து 9வது கொஸ்டினுக்கு உள்ள ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் கண்டவற்றுள் சரியான மற்றும் தவறான கூற்றை கண்டறியவும். அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9வதுக்கு ஆப்ஷன் இஎன்ஆ. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின், இன்சுலின் இரு சங்கிலிகள் எத்தனை அமினோ அமிலங்கள் அமைந்துள்ளன. அந்த 10வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவண்ணா, சங்கிலி ஏயில் 21, சங்கிலி பியில் 30. அதுக்கப்புறம் 11வது கொஸ்டின், கீழ் காண்பனவற்றுள் எது உயிரி தொகையின் பண்பு அல்ல அப்படிங்கிட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, முதன்மையாக கருதப்படும் தாவரங்கள் மட்டும். அதுக்கப்புறம் 12வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வருவனவற்றுள் எந்த ஒன்று நில வாழிட உயிர்களின் தகவமைப்புன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, கணுக்காளிகளின் நன்கு வளர்ச்சியடைந்த மூச்சுக்குழல். அதுக்கப்புறம் 13வது கொஸ்டின், கொலம்பியா அமைந்துள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இஎன்ஆ, நில நடுக்கோட்டிற்கு அருகில். 14, கீழ் காண்பன்று எது WWF இன் நோக்கம் அல்ல. அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இஎன்ஆ, சூழ்நிலையின் உயிரற்ற காரணிகளை அறிவித்தல். அதுக்கப்புறம் 15வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ் உள்ளவற்றில் எது நன்னீர் சேகரிப்பில் தவறான முறை. அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா, வீட்டில் உபயோகப்படுத்தப்பட்ட நீர் மூடிய நிலத்தடி குழாய்கள் மூலம் கடலில் கலத்தல். மீதம் இருக்கக்கூடிய 2 மார்க்கு எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து 3 மார்க் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து 5 மார்க் கொஸ்டின். இதற்கான விடையை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்கை நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறங்க. படிக்காதவங்க படித்து வச்சுக்கிறேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.